ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இது பி ஃபோர் தமிழ் டேக். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் தரப்புலேருந்து ஒரு ரைடர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 125cc. அண்ட் இப்போ வந்து கம்பேரிசன் பார்க்க போகிறது NS 125 அண்டு ரைடரும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், ரைடரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினில் வந்து 3-valve இன்ஜின்றது வந்து புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர் அண்ட் ஆயில் கோல்ட் அண்ட் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்ஐ இன்ஜின். அண்ட் மேக்ஸிமம் டார்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 11.2 அண்டு 6000 RPM வந்து இருக்குன்றது சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பவர் அவுட் புட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8.37 அண்டு கொடுத்துருக்காங்க, அண்டு 7500 RPM வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 4-stroke SO இன்ஜின் அண்ட் 4-valve இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்ட் அண்டு BS6 தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. TTSIன்றது வந்து கொடுத்துருக்காங்க, EI இன்ஜின் தான். ஓகேங்களா? தென் மேக்ஸிமம் பவர் அவுட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 8.82 அண்ட் KW அண்ட் 8500 RPM வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் டார்க் பொறுத்தளவுக்கு நமக்கு 11 Nm இருக்கும் அண்ட் 7000 RPM வந்து இருக்குன்றது சொல்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து அண்ட் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் அண்டு டார்க்கில் தான் வந்து ஒரு 1000 வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அண்டு பவர்லேயும் வந்து ஒரு 1000 வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாரி இந்த டிஸ்பிளேமெண்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து NS பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டிஜிட்டல் ஒரு மீட்டரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து டிவிஎஸ் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன் அண்டு டிஸ்பிளேயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க LCD டிஸ்பிளே. அண்ட் இதில் வந்து நமக்கு வந்து கியர் பொசிஷன் அண்ட் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு கூகுள் நேவிகேஷன், சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் அண்டு எவ்வளோ RPM வந்து போய்கிட்டு இருக்கும், அண்டு இப்போ வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொண்டு வர போகிறோன்ற சொன்னாங்க ஸ்மார்ட் டெக்ஸ் மூலியமாக. அண்ட் இங்கே வந்து நார்மலாக வந்து இங்கே வந்து NS வந்து நார்மல் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு சொல்ல முடியாது, பட் இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அண்ட் கியர் பொசிஷன் கூட இல்லைன்றதை கேள்விப்பட்டேன், பட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ரைடர்லேயும் அண்டு NS-லேயும். ஓகேங்களா? அண்டு இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலகோபிக்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே NS பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலகோபிக்ஸும் அண்ட் ரியர்லேயும் மோனோ ஷாக் ரெண்டுத்துலேயும் வந்து சேமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட தான் இருக்குது. இது வந்து SP125 ட்ரை பண்ணலாமான்றதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த மோனோ ஷாக் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த NS வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து நம்ம வந்து போல் கண்டக்ட் பண்ணி இப்போ வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? இங்கே வந்து அண்ட் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டயர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 80-100 ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரியரில் வந்து 100-90 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் அண்ட் டிஸ்க் வருது ஃப்ரண்ட்டில் 240mm, ட்ரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 130mm ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் இங்கே NS பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 80-100 ரேஷியோவில் ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரியரில் வந்து 100-90 சேம தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்போர்க் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 240mm, ரியர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 130mm ட்ரம்லேயும் வருது. ஆனால் டிஸ்க் வந்து NS வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் அண்ட் டிஸ்க் வருது, வேணும் ஆப்ஷனலாக வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் இங்கே மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 67 km/L கிடைக்கும்போது சொல்கிறாங்க. இது வந்து ஆவரேஜாக தான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் கன்ஃபர்மேஷனாக வந்து ரிவ்யூ அப்போ இல்லைனா ஓனர்ஷிப் வரும்பொழுது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 99 கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் பொறுத்தளவுக்கு 0-60 வந்து 5.9 seconds கிடைக்கும்றது சொல்கிறாங்க. இங்கே NS பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 64.7 KMPL வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க பர் லிட்டருக்கு. ஹைவேஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 56 அண்ட் ஆக்சலரேஷன் 0-60 பொறுத்தளவுக்கு 6.60 seconds ரீச் பண்ணுன்றது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரைஸிங்கில் தான் கைஸ் பெரிய டிஃப்ரெண்ட் வருது. அண்ட் NS பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 99,360 கிட்ட வருது. இங்கே ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரைஸ் தான் நான் வந்து ஆவரேஜாக போட்டிருக்கேன் சென்னைன்றதை. அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த டிவிஎஸ் அண்ட் ரைடர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 125cc வந்து 83,386 வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து டிஸ்க்கு ட்ரம் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியல, பட் இங்கே கொடுத்துருக்க ப்ரைஸை வச்சு தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல்சர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சரியா பல்சர் NS பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்க் மட்டும்தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குன்றதை நினைக்கலாம். அண்ட் இங்கே வந்து நமக்கு வந்து ஆப்ஷனலாக வந்து கிடைக்குது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணி விருப்பப்பட்டது, சின்ன ஒரு கம்பேரிசன். அண்டு வந்து அண்டு ரைடரும் அண்ட் NS-உம் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு வந்து இருக்குன்றது ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் வீடியோ மட்டும்தான். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தென் பை பி ஃபோர் தமிழ் டெக். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக வீடியோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.